வணக்க நண்பர்களே, நாம் இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, தமிழ்நாடு அமைப்பு சாரா தொழிலாளர்கள் நல வாரியங்கள் எத்தனை உள்ளது, எந்தெந்த நல வாரியத்தில் எவ்வளோ தொழிலாளர்கள் உள்ளனர், யார் யார் அதில் அடங்குவர், அவர்களுக்கு எவ்வளோ அரசாங்க நிதியுதவி கிடைக்கிறது, அத்துணை விவரங்களும் இந்த வீடியோவில் நம்ம முழுமையாக பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் இதை வந்து ஆஃப்லைன் அதாவது படிவம் மூலமாக எப்படி அப்ளை செய்வது அப்படின்றத இந்த வீடியோவை பார்க்க போகிறோம். இது வந்து பார்ட் ஒன் வீடியோ. ஏன்னா முழுமையாக இந்த வீடியோவில் சொல்லணும்னா ரொம்ப லெங்க்த்தாக போகும். அதனால் ஆன்லைனில் இந்த நலவாரிய திட்டங்களை சேர எப்படி நம்ம அப்ளை பண்ணுறதுன்னு நாளைக்கு ஒரு வீடியோ போடுவோம். இன்றைக்கி வந்து படிவம் மூலமாக எப்படி விண்ணப்பிப்பது போன்ற முழு விவரத்தை நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோவுக்கு செல்வதற்கு முன்னாடி, இதுவரை நம்மளுடைய மக்கள் சேவகன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே அந்த பெல் சிம்பலையும் அழுத்திக்கோங்க. அப்போ தான் நாம் போகிற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்து சேரும். வாங்க நண்பர்களே, வீடியோக்குள்ளே போகலாம். தமிழ்நாடு அமைப்பு சாரா தொழிலாளர்கள் நல வாரியங்கள் தமிழ்நாட்டில் உள்ள அமைப்பு சாரா தொழில்களில் ஈடுபட்டுள்ள தொழிலாளர்களின் பணி நிலைமைகளை ஒழுங்குபடுத்தவும் அவர்களுக்கு சமூக பாதுகாப்பு அளிக்கவும் தமிழ்நாடு அரசு 1982 ஆண்டில் தமிழ்நாடு உடல் உழைப்பு தொழிலாளர்கள் வேலைவாய்ப்பு மற்றும் பணி நிலைமைகளை முறைப்படுத்துதல் சட்டத்தினை இயற்றியது. அதாவது பலவித தொழிலில் ஈடுபட்டவர்களை ஒரு முறைப்படுத்தி அவர்களுக்குன்னு ஒரு நல வாரியத்தை உருவாக்கி அவர்களுக்கு ஒரு பாதுகாக்கும் அளிக்கும் விதமாக 1982 ஆண்டில் தமிழக அரசு உடல் உழைப்பு தொழிலாளர்கள் சட்டத்தினை கொண்டு வந்தாங்க. இந்த சட்டத்தில் எத்தனை நல வாரியங்கள் உள்ளது அப்படின்றது இப்போ பார்க்கலாம். தமிழக அரசால் செயல்படுத்தப்பட்டு வரும் 17 நல வாரியங்கள் உள்ளன. அதில் முதல் நல வாரியமாக தமிழ்நாடு கட்டுமான தொழிலாளர்கள் நலவாரியம், இரண்டாவது தமிழ்நாடு உடல் உழைப்பு தொழிலாளர்கள் நலவாரியம், மூன்றாவது தமிழ்நாடு அமைப்பு சாரா ஓட்டுநர்கள் நலவாரியம், நான்காவது தமிழ்நாடு சலவை தொழிலாளர்கள் நலவாரியம், ஐந்தாவது தமிழ்நாடு முடித்திருத்துவோர் நலவாரியம், ஆறாவது தமிழ்நாடு தையல் தொழிலாளர்கள் நலவாரியம், ஏழாவது பார்த்திங்கன்னா தமிழ்நாடு கைவினை தொழிலாளர்கள் நலவாரியம், எட்டாவது தமிழ்நாடு பனைமர தொழிலாளர்கள் நலவாரியம், ஒன்பதாவது தமிழ்நாடு கைத்தறி மற்றும் கைத்தறி பட்டு நெய்யும் தொழிலாளர்கள் நலவாரியம், பத்தாவது பார்த்திங்கன்னா தமிழ்நாடு ஓவியர் நலவாரியம், 11 மற்றும் 12 தமிழ்நாடு பொற்கொள்ளர் நலவாரியம், 13 தமிழ்நாடு மண்பாண்ட தொழிலாளர்கள் நலவாரியம், 14 தமிழ்நாடு வீட்டு பணியாளர்கள் நலவாரியம், 15 தமிழ்நாடு விசைத்தறி நெசவாளர்கள் நலவாரியம், 16 தமிழ்நாடு பாதையோர வணிகர்கள் மற்றும் கடைகள் மற்றும் நிறுவனங்களில் பணிபுரியும் தொழிலாளர்கள் நலவாரியம், 17 தமிழ்நாடு சமையல் தொழிலாளர்கள் நலவாரியம். இதுபோல 17 நலவாரியத்தை தமிழக அரசு அமைத்து அவர்களுக்கு உதவித்தொகை மற்றும் அவர்களின் பாதுகாக்கும் நோக்கத்தில் இந்த நலவாரியங்கள் அமைத்து அவர்களுக்கு உதவி செய்யும் நோக்கிலும் இது அமைக்கப்பட்டது. சமீபத்தில் கூட இந்த கொரோனா சுச்சுவேஷனில் அவர்களுக்கு 2000 ரூபாய் வங்கி கணக்கில் செலுத்தினாங்க. அப்பொழுது தான் நிறைய பேருக்கு தெரிய வந்தது இதுபோல் நலவாரியங்கள் இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு. இன்னும் சேராதவங்க இந்த வீடியோ மூலமா ஒரு விழிப்புணர்வு ஏற்பட்டு நிறைய நண்பர்கள் அறியாமை இருப்பார்கள், அவர்களுக்கு இந்த வீடியோ உதவும் என்று நம்புகிறேன். தமிழ்நாடு கட்டுமான தொழிலாளர்கள் நல வாரியம் 30/11/1994 அன்று அரசால் ஏற்படுத்தப்பட்டது. இவ்வாரிய நலத்திட்டத்தின் அட்டவணையில் குறிப்பிட்டுள்ள தொழில் இனங்கள் ஆகிய 53 வகையான தொழில்களில் பணிபுரியும் தொழிலாளர்களுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டு வருகிறது. அந்த 53 வகையான தொழில்கள் என்னென்ன அப்படின்றதை இப்போ பார்க்க போகிறோம். 1 கல் உடைப்பவர் அல்லது கல் வெட்டுபவர் அல்லது கல் பொடி செய்பவர்,
இரண்டு கொத்தனார் அல்லது செங்கல் அடுக்குபவர், மூணு தச்சர், நாலு பெயிண்டர் அல்லது வார்னிஷ் பூசுபவர், ஐந்து கம்பி வளைப்பவர் உட்பட பிட்டர், ஆறு சாலை குழாய் பதிப்பு பணியாளர், ஏழு எலக்ட்ரிஷியன், எட்டு மெக்கானிக், ஒன்பது கிணறு தோண்டுபவர், பத்து வெல்டர், பதினொன்று தலைமை கூலியாள், பனிரெண்டு கூலியான், பதிமூணு தெளிப்பவர் மற்றும் கலப்புவர், சாலை பரப்பு பணி, பதினான்கு மரம் அல்லது கல் அடைப்பவர், பதினைந்து கிணற்றில் தூர் எடுப்பவர், பதினாறு சம்மட்டியாள், பதினேழு கூரை வேய்ப்பவர், பதினெட்டு மேஸ்திரி, பத்தொன்பது கருமான் கொள்ளன், இருபது மரம் அறுப்புவர், இருபத்தி ஒன்று சந்துக்கள் அடைத்து நீர் உட்புகாமல் செய்பவர், இருபத்தி ரெண்டு கான்கிரீட் மிக்சர் ஆப்ரேட்டர் உட்பட கலப்பவர், இருபத்தி மூணு பம்ப் ஆப்ரேட்டர், இருபத்தி நான்கு மிக்சர் டிரைவர், இருபத்தைந்து ரோலர் டிரைவர், இருபத்தி ஆறு கனரக இயந்திர கட்டுமான பணியில் ஈடுபட்டுள்ள கலாசிஸ் மற்றும் சுரங்க பணியாளர், இருபத்தி ஏழு காவலாளி, இருபத்தி எட்டு மொசைக் பாலிஷ் செய்பவர், இருபத்தி ஒன்பது சுரங்க வழி தோண்டுபவர், முப்பது பாறை உடைப்பவர் குவாரி வேலையான், முப்பத்தி ஒன்று சலவைக்கல் கடப்பாக்கல் வேலையால், முப்பத்தி ரெண்டு சாலை பணியாளர், முப்பத்தி மூணு கட்டுமான பணி தொடர்பான மண் வேலை செய்பவர், முப்பத்தி நாலு சுண்ணாம்பு பதப்படுத்துவோர், முப்பத்தைந்து கடல் அரிப்பு தடுப்பு பணியில் ஈடுபடும் வேலையாள், முப்பத்தி ஆறு அணைகள் கட்டுமானம் மற்றும் பராமரிப்பு பாலங்கள் சாலை அல்லது மற்றும் கட்டுமான பணிகளில் உள்பழையாக ஈடுபட்டுள்ள மற்றும் வகையான தொழிலாளர்கள், முப்பத்தி ஏழு அணைகள் கட்டுமானம் மற்றும் பராமரிப்பு பாலங்கள் சாலை அல்லது மற்றும் கட்டுமான பணிகளில் உள்படியாக ஈடுபட்டுள்ள மற்ற வகையான தொழிலாளர்கள், முப்பத்தி எட்டு தொழிற்சாலை சட்டத்தின் கீழ் வராத செங்கல் சூளை தொழிலாளர்கள், முப்பத்தி ஒன்பது பந்தல் கட்டுமானம், நாற்பது தீயணைப்பு கருவிகளை பொருத்துதல் மற்றும் பழுதுபார்த்தல், நாற்பத்தி ஒன்று குளிரூட்டுதல் மற்றும் சூடுபடுத்துதல் கருவிகளை பொருத்துதல் மற்றும் பழுதுபார்த்தல், நாற்பத்தி ரெண்டு மின்தூக்கி மற்றும் மின்படி பொருத்துதல், நாற்பத்தி மூணு பாதுகாப்பு கதவுகள் மற்றும் கருவிகள் பொருத்துதல், நாற்பத்தி நான்கு இரும்பு மற்றும் உலோக கிராதி ஜன்னல் கதவு பனைத்து கட்டுதல் மற்றும் பொருத்துதல், நாற்பத்தைந்து நீரெடுக்கும் கட்டமைப்பு தொடர்பான கட்டுமானம், நாற்பத்தி ஆறு கார்பெண்டிங் பொய்க்கூரை விளக்கு அமைத்தல் மேற்பூசுதல் தொடர்பான உள்ளரங்காரம், நாற்பத்தி ஏழு கண்ணாடி வெட்டுதல் இடைத்தல் மற்றும் கண்ணாடி பேனல்கள் பொருத்துதல், நாற்பத்தி எட்டு சோலார் பேனல் போன்ற மின் மிகை சாதனங்கள் பொருத்துதல், நாற்பத்தி ஒன்பது சமையல் கூடம் போன்ற இடங்களில் நவீன அறைகள் அமைத்தல், ஐம்பது முள் புனைத்து அமைக்கப்பட்ட காங்கிரீட் பொருட்கள் பொருத்துதல், ஐம்பத்தி ஒன்று கோல் மைதானம் நீச்சல் குளம் உட்பட விளையாட்டு மற்றும் பொழுதுபோக்கு அரங்குகளை கட்டுதல், ஐம்பத்தி ரெண்டு கல்பெயர் பலகை திரு அறைகளன் பேருந்து நியர்கூரை பணிமனைகள் நிறுத்துதல் மற்றும் அறிவிப்பு குறி போன்ற கட்டுமானம் மற்றும் நிறுத்துதல், ஐம்பத்தி மூணு ரோட்டரி மற்றும் செயற்கை நீரூற்றம் போன்ற கட்டுமானம், ஐம்பத்தி நான்கு பொது பூங்கா நடைபாதை போன்ற கட்டுமானம் மற்றும் இயற்கை நிலைக்காட்சி அமைத்தல் போன்ற ஐம்பத்தி நான்கு வகையான கூலி தொழிலாளர்கள் இந்த நலவாரத்தில் பதிவு செய்ய தகுதியுடையவர்கள். நீங்கள் இதில் எந்த வேலை செய்கிறீர்கள், நீங்கள் இந்த வரம்புக்குள் வருகிறீர்களா என்று பார்த்து கொள்ளவும். அடுத்து பார்த்தீங்கன்னா, தமிழ்நாடு உடல் உழைப்பு தொழிலாளர்கள் நல வாரியம் மற்றும் பதினைந்து நல வாரியங்கள், தமிழ்நாடு உடல் உழைப்பு தொழிலாளர்கள் நல வாரியம் பதினேழு மூணு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பதாம் ஆண்டு அன்று அரசால் ஏற்படுத்தப்பட்டது. இவ்வாரியங்கள் மூலம் நலத்திட்டங்களில் பட்டியல் இடப்பட்ட தொழில் இனங்கள் ஆகிய அறுபது வகையான தொழில்களில் பணிபுரியும் தொழிலாளர்களுக்கு நலத்திட்ட உதவிகளை வழங்கப்பட்டு வருகிறது. அறுபது வகையான அமைப்பு சாரா தொழில்கள் என்னென்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒன்று பசுமை ஏற்றுதல், இறக்குதல், அடுக்குதல், சிப்பம் கட்டுதல், தூக்கி செல்லுதல், எடை போடுதல், அளவிடுதல் அல்லது இத்தகைய வேலைகளுக்கான ஆயத்த அல்லது இது தொடர்பான பணி உள்ளிட்ட உடலுழைப்பு வேலைகள் ஈடுபடுதல், சந்தை அல்லது கடை அல்லது டிப்போ அல்லது தொழிற்சாலை அல்லது சேமிப்பு கிடங்கு அல்லது கிடங்கு அல்லது இதர நிறுவனம். ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டாம்
ஆண்டு வருட துறைமுக தொழிலாளர்கள் சட்டத்திற்குட்படாத துறைமுகங்கள், ரயில்வே நிர்வாகத்தால் பணியமர்த்தப்படாத உடலுறுப்பு தொழிலாளர்கள், பணிபுரியும் ரயில்வே யார்டுகள் மற்றும் குட்டி ஷெட்டுகள். 1959 வருடம் தமிழ்நாடு வேளாண் விலை பொருட்கள் சந்தையில் சட்டத்தால் அமைக்கப்பட்ட சந்தை குழுவால் கட்டுப்பாட்டிற்கு உட்பட சந்தை. 2 பொது போக்குவரத்து வாகனங்களில் சுமை ஏற்றுதல் இறக்குதல் மற்றும் அது தொடர்பான இதர வேலைகள். 3 உணவு தானியங்கள் ஏற்றுதல் இறக்குதல் மற்றும் கிடங்குகளுக்கு கொண்டு செல்லுதல், உணவு தானியங்களை பிரித்தல் மற்றும் சுத்தம் செய்தல், உணவு தானியங்களை பைக்குகளை நிரப்புதல் மற்றும் அந்த பைகளை கைத்தல் மற்றும் இதன் தொடர்புடைய இதர வேலைகள். 4 உப்பாலங்களில் வேலை செய்தல், 5 கல் இறக்கும் தொழிலாளி, 6 படகு பணி, 7 மரத்தொழில், 8 கயிறு தொழில், 9 தோல் பதனிடுதல் மற்றும் தோல் உற்பத்தி, 10 தானியங்கி பணிமனை ஆட்டோமொபைல் ஒர்க் ஷாப் பணிபுரிதல், 11 அப்பளம் தயாரித்தல், 12 வெளுத்தல் மற்றும் சாயத்தொழில், 13 மாட்டு வண்டி ஓட்டுதல், 14 உணவு சமைத்தல், 15 தேங்காய் உரித்தல், 16 வனப்பொருட்கள் சேகரித்தல், 17 உணவு நிறுவனங்களில் பணிபுரிதல், 18 முந்திரி தொழில், 19 ஆட்டோ டாக்ஸி வேன் டெம்போ லாரி போன்ற பேருந்து ஓட்டுதல் அரசு துறை வாகனங்கள் நீங்களாக, 20 எல்பிஜி சிலிண்டர் விநியோகத்தல், 21 சைக்கிள் ரிக்ஷா ஓட்டுதல், 22 பொறியியல் தொழில், 23 பட்டாசு மற்றும் தீப்பெட்டி தொழில், 24 துணி மடிக்கும் தொழில், 25 காலணி மற்றும் தோல் பொருட்கள் தயாரித்தல், 26 சாக்கு தொழில், 27 தங்க வெள்ளி ஆபரணங்கள் தயாரித்தல், 28 கைத்தறி மற்றும் கைத்தறி பட்டு நெய்தல், 29 அகர்பத்தி தயாரித்தல், 30 துணி துவைத்தல் மற்றும் சலவை விடுதல், 31 பதநீர் இறக்குதல், 32 பேனா எழுதுமுனை தயாரித்தல், 33 மாவு ஆலை, எண்ணெய் ஆலை, பருப்பு ஆலை மற்றும் அரிசி ஆலைகள் பணிபுரிதல், 34 அச்சகங்களில் பணிபுரிதல், 35 விசைத்தறி தொழில், 36 தனியார் பாதுகாவல் பணி, 37 பிளாஸ்டிக் தொழில், 38 மண்பாண்ட தொழில், 39 குப்பைகள் சேகரித்தல், 40 முடித்திருத்துதல் மற்றும் அழகு நிலையங்கள் பணிபுரிதல், 41 தெரு வியாபாரம், 42 ஜவ்வரிசி தொழில், 43 செயற்கை வைரஸ் வெட்டுதல், 44 பட்டுப்புழு வளர்த்தல், 45 கடைகள் மற்றும் நிறுவனங்களில் பணிபுரிதல், 46 தையல் தொழில், 47 மரம் ஏறுதல், 48 தகர அடைப்பான்கள் தயாரித்தல், 49 பாத்திரங்கள் தயாரித்தல், 50 மரவேல்கள் கூடங்களில் பணிபுரிதல், 51 வீட்டு வேலைகளில் பணிபுரிதல், 52 சைக்கிள் பழுது பார்த்தல், 53 கல் மற்றும் பிற பொருட்களில் சிற்ப வேலைகள் செய்தல், 54 களிமண் காகித கூழ் உட்பட பிற பொருட்களில் கைவினைப் பொருட்கள் செய்தல், 55 சுருட்டு தயாரித்தல், 56 ஓவியங்கள், 57 ஒளி மற்றும் ஒளி அமைத்தல், 58 எலக்ட்ரானிக் பொருட்கள் மற்றும் உபகரணங்களை பழுது பார்த்தல் மற்றும் சீர் செய்தல், 59 வர்த்தக வடித்தல். இவ்வளோ தொழில்கள் இந்த அமைப்பு சாரா தொழிலில் அடங்கும். அதில் நீங்கள் எந்த வரிசையில் வாரீங்கள் என்று பார்த்து கொள்ளுங்கள். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வாரியங்கள் பதிவு செய்வதற்கான தகுதிகள் வழிமுறைகள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விண்ணப்பதாரர் 18 முதல் 60 வயதுக்குள் இருத்தல் வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது வயது வந்து பார்த்திங்கன்னா 18 முதல் 60 வயதுக்குள்ளே இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா, தொழிலாளி தனது புகைப்படம் ஒன்றை விண்ணப்பத்தில் ஒட்டி மற்றொரு புகைப்படத்தை ஒரு உரையில் வைத்து விண்ணப்பத்தை முழுமையாக பூர்த்தி செய்து தொழிலாளர் உதவி ஆணையர் சமூக பாதுகாப்பு திட்டம் அலுவலகத்தில் அளித்து ஒப்புதல் சீட்டு பெற்றுக்கொள்ள வேண்டும். 3 பதிவு கட்டணம் இதுக்கு ஏதும் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, பதிவு விண்ணப்பத்தில் சம்பந்தப்பட்ட தொழிலில் ஈடுபட்டுள்ளவர் என்பதற்கான சான்று கீழ்கண்ட எவரேனும் ஒருவரால் அளிக்கப்பட வேண்டும். அதாவது நீங்கள் இந்த துறையில் தான் வேலை செய்கிறீங்க அப்படின்றதுக்காக ஒரு சான்று ஒன்று கேட்குறாங்க. அதாவது அது யார்கிட்ட இருந்து வாங்கணும்னு பார்த்தீங்கன்னா, வேலை அளிப்பவர், அதாவது நீங்கள் யார்கிட்ட வேலை செய்கிறீங்களோ அவங்கக்கிட்ட வாங்கணும். அது இல்லாமல் பதிவு பெற்ற ஒப்பந்ததாரர் கட்டுமான வாரியம் மட்டும் பதிவு பெற்ற ஒப்பந்ததாரர்கிட்ட வாங்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் பதிவு பெற்ற தொழிற்சங்கம் ஆகிய இடங்கள்லையும் இதை வாங்கலாம்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, கிராமப்புறமாக இருந்தால் கிராம நிர்வாக அலுவலர்கிட்ட வாங்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நகர்ப்புறமாக இருந்தால் வருவாய் ஆய்வாளர்கிட்ட இந்த சான்றை வாங்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, தொழிலாளர் உதவி ஆய்வாளர் அல்லது உதவி இயக்குனர் தொழிலாக பாதுகாப்பு மற்றும் சுகாதாரம் தமிழ்நாடு உடல் உழைப்பு தொழிலாளர்கள் நல வாரியம் மற்றும் இதர 15 நல வாரியங்களுக்கு மட்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 5வது பார்த்திங்கன்னா, பதிவு விண்ணப்பத்தில் தொழிலாளர்கள் செய்யும் வேலை குறித்து பணிச்சான்றினை தொழிற்சங்கங்கள் வழங்கியிருந்தால் தொழிற்சங்க பதிவு எண் மற்றும் முகவரியுடன் கூடிய முத்திரை இடம் பெற்றிருக்க வேண்டும்.
அதாவது நீங்கள் தொழிற்சங்கத்திலிருந்து அந்த சான்று பெற்றிருந்தீங்கன்னா அவங்க பதிவெண்ணோட அவங்களுடைய முத்திரையும் அதில் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் வயது இருப்பிடம் தொடர்பான கீழ்கண்ட ஆவணங்களில் ஏதேனும் ஒன்றினை சான்றொப்பமிட்டு நகலினை அட்டஸ்டேட் காப்பி விண்ணப்பத்துடன் இணைக்க வேண்டும். அதாவது அட்டஸ்டேஷன் கையொப்பமிட்டு இணைக்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா விண்ணப்பத்துடன் இணைக்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பிறப்பு இறப்பு பதிவாளரின் சான்று, பள்ளி அல்லது கல்லூரி சான்று, வாகன ஓட்டுநர் உரிமம் நகல், தேர்தல் ஆணையத்தால் வழங்கப்பட்ட வாக்காளர் அடையாள அட்டை, 11 சான்றொப்பமிட்ட குடும்ப அடையாள அட்டை, 12 அரசு மருத்துவரிடமிருந்து சிவில் சர்ஜன் தரத்திற்கு குறையாதவரிடம் பெறப்பட்ட வயது குறித்த சான்று அசலில் வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 13 தேசிய மயமாக்கப்பட்ட வங்கி கணக்கு வேணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்பொழுது நான் சொன்ன இந்த அனைத்து ஆவணங்களும் தொழிலாளர்கள் வாங்கி அதை கரெக்டாக கையொப்பமிட்டு ரெடி பண்ணி வச்சுக்கிட்டு அதை படிவத்தின் மூலமாக அந்த அலுவலகத்துக்கு நீங்கள் ரிஜிஸ்டர் போஸ்ட்டும் செய்யலாம், நேரிலும் சென்று அளிக்கலாம். இந்த ஆவணம்தான் நாளை நம்ம போட போகிற பார்ட் 2 வீடியோவில் வந்து ஆன்லைனில் நம்ம எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்னு பார்க்க போகிறோம். அந்த வீடியோவுக்கும் இந்த ஆவணங்கள் தேவைப்படும். ஏன்னா இந்த ஆவணத்தை தான் நம்ம ஸ்கேன் பண்ணி அதில் நம்மளே டைரெக்டாக ஆன்லைனில் பதிவேற்றம் பண்ண போகிறோம். அதுக்காக இந்த ஆவணங்களை மிக கவனமாக பொறுமையாக பார்த்து தயார் நிலையில் வைத்து கொள்ளுங்கள். அதுக்கப்புறம் என்ன சொல்லியிருக்கேன்னு கேட்டிங்கன்னா பதிவினை புதுப்பித்தல், அதாவது நீங்கள் நலவாரியத்தில் சேர்ந்த 5 வருடத்திற்கு ஒரு முறை பதிவினை புதுப்பித்து கொள்ள வேண்டும். புதுப்பித்தலுக்கு கட்டணம் ஏதும் இல்லை. 60 வயது நிறைவடைந்த தொழிலாளியின் பதிவினை புதுப்பிக்க இயலாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது இதுக்கு எலிஜிபிள் வந்து 60 வயது உட்பட்டவங்க தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 60 வயதுக்கு மேலே புதுப்பிக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உறுப்பினரால் அளிக்கப்படும் புதுப்பித்தல் விண்ணப்பம் தொழிலாளர் உதவி ஆணையர் சமூக பாதுகாப்பு திட்டம் அலுவலகத்தில் பெறப்பட்டு உரிய சரிபார்த்தலுக்கு பின் புதுப்பிக்கப்பட்டு அடையாள அட்டை உறுப்பினருக்கு திரும்ப அளிக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது சமூக பாதுகாப்பு திட்டம் அலுவலகத்தில் பெறப்பட்டு உரிய சரிபார்த்தலுக்கு பின்னு தான் உங்களுக்கு புதுப்பிச்சு தருவாங்க. ஏன்னா அவங்க வயசு வந்து 60 வயசு கிராஸ் ஆகிட்டாங்களா, அந்த வயது சான்று அதெல்லாம் பார்த்து தான் உங்களுக்கு புதுப்பிச்சு தருவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் 2ம் படி அடையாள அட்டை, அதாவது டூப்ளிகேட் ஐடி கார்டு உங்களுக்கு வேணும்னு நினச்சிங்கன்னா 2ம் படி அடையாள அட்டை வழங்கும் கோரும் மனு தொழிலாளர்களின் விண்ணப்பத்தின் மீது விசாரணை மேற்கொண்டு 2ம் படி அடையாள அட்டை டூப்ளிகேட் ஐடி கார்டு கோரும் நபர் அவர் தானா என உறுதி செய்து தொழிலாளர் உதவி ஆணையரால் சமூக பாதுகாப்பு திட்டம் 2ம் படி அடையாள அட்டை வழங்கப்படும். 2ம் படி அடையாள அட்டை பெற 20 ரூபாய் கட்டணம் செலுத்தி ரசீது பெற்றுக்கொள்ள வேண்டும். பதிவு பெற்ற தொழிலாளர்கள் நலத்தின் உதவிகளுக்காக அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது நீங்கள் கார்டு தொலைச்சிட்டா நீங்கள் டூப்ளிகேட் கார்டு 20 ரூபா செலுத்தி நீங்கள் வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா விண்ணப்பத்துடன் இணைக்க வேண்டிய ஆவணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா பொதுவான ஆவணங்கள் அசல் அடையாள அட்டை, வங்கி கணக்கு, ஆதார் அட்டை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதில் நிறைய நல உதவிகள் வழங்குறாங்க. அவங்களுக்கு அந்த நல உதவிகள் வயது வரம்பு என்ன, எவ்வளோ வழங்குறாங்க அப்படின்னு நம்ம பார்ப்போம். திருமணத்துக்கு பார்த்தீங்கன்னா திருமண அழைப்புதை, திருமணம் நடைபெற்றுள்ள சான்று, திருமணம் செய்து கொள்பவர் ஆண் எனில் 21 வயதும் பெண் எனில் 18 வயதும் நிறைவு செய்தவர் என நிரூபிக்கும் குடும்பத்திற்கு மட்டும் வழங்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுவும் ஒரு குடும்பத்துக்கு 2 முறை மட்டும் வழங்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆண் திருமணம் என்றால் 3000 ரூபாயும் பெண் திருமணம் என்றால் 5000 ரூபாயும் வழங்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மகப்பேறு, அசல் பிறப்பு சான்றிதழ், குறைப்பிரசவம், கருக்கலைப்பு எனில் பதிவு பெற்ற மருத்துவரின் சான்று, உதவி சிவில் சர்ஜன் தரத்தில் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மகப்பேறு அதாவது பதிவு பெற்ற பெண் தொழிலாளிகளுக்கு முதல் 2 குழந்தைகளுக்கு மட்டும் ரூபாய் 6000 ரூபாய்
கரு கலைப்புக்கும் கரு சிதைவுக்கு ஏற்பட்டாலும் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மகப்பேறு காலத்தில் இரண்டு குழந்தைகளுக்கு 3000 ரூபா பிரசவத்தை அப்போ கொடுப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கல்விக்காக கல்வி பயிலும் ஆணிப்பிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பள்ளி தலைமை ஆசிரியரிடம் இருந்து பெறப்படும் படிப்பு சான்றிதழ் பதிவு பெற்ற தொழிலாளியின் மகன் என்றும் கல்வி பயிலும் ஆண்டினின் குறிப்பிட வேண்டும். சான்றோப்பமிட்ட தேர்ச்சி பெற்ற மதிப்பெண் பட்டியல் பள்ளி மாற்று சான்றிதழ். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கல்லூரி படிப்பில் சேர்ந்து பயில்வது குறித்தான கல்வி நிலை முதல்வரிடமிருந்து பெறப்பட்ட அசல் சான்றிதழ். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா விடுதியில் தங்கி படிப்பவர் முதல்வரிடமும் அல்லது விடுதி காப்பாளரிடமிருந்தும் பெறப்பட்ட சான்று வேணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. விவரம் என்னன்னு பார்த்தீங்கன்னா கல்வி ஒவ்வொரு கல்வி ஆண்டிற்கும் 10ஆம் வகுப்பு படிப்பதற்கு பெண் குழந்தைகளுக்கு மட்டும் 1000 ரூபாய் நிதி உதவி தரோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 11ஆம் வகுப்பு படிப்பிற்கு பெண் குழந்தைகளுக்கு மட்டும் 1000 ரூபாய் வழங்குகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 12ஆம் வகுப்பு படிப்பிற்கு பெண் குழந்தைகளுக்கு மட்டும் 1500 ரூபாய் தரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 10ஆம் வகுப்பு தேர்ச்சி அடைந்தாக 1000 ரூபாயும் 12ஆம் வகுப்பு தேர்ச்சி அடைந்த மாணவர்களுக்கு 1500 ரூபாயும் பட்டய படிப்பு முறையான படிப்புகளுக்கு 1500 ரூபாயும் விடுதியில் தங்கி படித்தல் 1750 ரூபாயும் பட்டய மேற்படிப்பு முறையான படிப்புகளுக்கு 4000 ரூபாயும் விடுதியில் தங்கி படித்தால் 5000 ரூபாயும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தொழில்நுட்ப படிப்பு சட்டம் பொறியியல் மருத்துவம் கால்நடை மருத்துவம் போன்ற தொழில்நுட்ப பட்டய படிப்புக்கு 4000 ரூபாயும் அதே விடுதியில் தங்கி படித்தால் 6000 ரூபாயும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தொழில்நுட்பப்பட்ட மேற்படிப்புகளுக்கு 6000 ரூபாயும் அதே விடுதியில் தங்கி படித்தாங்கன்னா 8000 ரூபாயும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஐஐடி அல்லது பாலிடெக்னிக் படிப்புகளுக்கு 1000 ரூபாயும் அதே விடுதியில் தங்கி படித்தாங்கன்னா அவங்களுக்கு 1200 ரூபாயும் வழங்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கண் கண்ணாடி கண் மருத்துவரின் பரிசோதனை சான்று கண் கண்ணாடி வாங்கியதற்கான அசல் பற்றுச்சீட்டு. கண் கண்ணாடி ஒவ்வொரு ஆண்டும் ஒவ்வொரு மாவட்டத்திற்கும் முதலில் விண்ணப்பிக்கும் 65 தொழிலாளர்களுக்கு மட்டும் 500 ரூபாய்க்கு மிகாமல் வழங்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நலவாரியத்தில் சேர்ந்தவங்களுக்கு ஓய்வூதியமும் தராங்க. அது என்னன்னு பார்த்திங்கன்னா 2 பாஸ்போர்ட் அளவு ஃபோட்டோ அந்த ஓய்வூதியதாருக்கு வேணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவங்க வந்து 60 வயதை முடித்திருக்கணும். அவங்களுக்கு வந்து 1000 ரூபாய் தரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் முடக்க ஓய்வூதியம்னு ஒன்று தராங்க. அதாவது என்னென்னா அவங்க வந்து 60 வயதுக்குள்ளே இருப்பாங்க, ஆனால் அவங்களால எந்த வேலையும் செய்ய முடியாமல் இருக்கும். அதாவது அந்த மாதிரி ஆட்கள் வந்து டாக்டர்கிட்ட மருத்துவ சான்று வாங்கி கொடுத்திங்கன்னா அவங்களுக்கு மாதம் 1000 ரூபாய் வங்கி கணக்கில் செலுத்துவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் குடும்ப ஓய்வூதியமாக ஒரு ஸ்கீம் ஒன்று தராங்க. அது என்னன்னு பார்த்திங்கன்னா பாஸ்போர்ட் அளவு ஃபோட்டோ 2 கேட்குறாங்க. அதுக்கப்புறம் ஓய்வூதியதாரின் அசல் இறப்பு சான்றிதழ் வாரிசு உரிமை சான்று. அதாவது அந்த குடும்ப ஓய்வூதியத்தில் வந்து பதிவு செய்த கணவர் இறந்துவிட்டால் அவருடைய இறப்பு சான்று வாரிசு உரிமை சான்று வந்து கேட்குறாங்க. அந்த மாதிரி நீங்கள் கொடுத்தீங்கன்னா அவங்க குடும்பத்திற்கு மாதம் 400 ரூபாய் அவர்களுடைய வங்கி கணக்கில் வந்து சேரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா விபத்து மரணம், அதாவது விபத்து மரணம் கட்டுமான தொழிலாளி 11/12/2014 பிறகு பணியின் போது மரணம் அடைந்தால் அவர்களுக்கு பார்த்திங்கன்னா 5 லட்சம் ரூபாயும் அதுக்கப்புறம் 1/3/2011 பிறகு பணியின் போது விபத்து ஏற்பட்டால் அவங்களுக்கு வந்து 1 லட்சம் ரூபாயும் அதுக்கப்புறம் விபத்து ஊனம் உடல் உறுப்பு இயப்பு அல்லது உடல் உறுப்பு துண்டிக்கப்படுதல் அல்லது நிரந்தரமாக உடல் உறுப்பு செயல் இழந்துவிட்டது ஏற்பட்ட ஊனம் தகுந்தாற்போல் ஏற்பட்ட தொகை வழங்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது 1 லட்சம் வரை அதுக்கு வழங்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா விபத்து ஊன உதவி தொகையின் தவிர ஊனத்தின் தன்மைக்கேற்ப உறுப்புகள் சக்கர நாற்காலிகள் தகுந்த அடிப்படையில் வழங்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இயற்கை மரணம் நியமனதாரருக்கு மட்டும்
பதினேழு பதினொன்று 2017க்கு பிறகு 20,000 ரூபாயும், அதுக்கப்புறம் ஈமச்சடங்கு நியமனதாரருக்கு மட்டும் 17-11-2017க்கு பிறகு 5,000 ரூபாயும் வழங்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதனுடைய சான்றிதழ் என்னென்ன கொடுக்கணும்னு பார்த்தீங்கன்னா, அசல் இறப்பு சான்று, முதல் தகவல் அறிக்கை, எஃப்ஐஆர் காப்பி, அதாவது விபத்தில் இறந்தவங்களுக்கு, விபத்தில் காயங்கள் ஏற்பட்டவங்களுக்கு பார்த்தீங்கன்னா மருத்துவ சான்று, பணியிடத்தின் போது இறப்பு சான்று, அதாவது இறந்தவங்களுக்கு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா காயங்கள் ஏற்பட்டவங்களுக்கு ஹாஸ்பிட்டல் டிஸ்சார்ஜ் சம்மரி முதல் தகவல் அறிக்கையும் வேணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இயற்கை மரணத்துக்கு வந்து இறப்பு சான்றிதழ் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது விபத்தில் மரணம் அடைந்தாலும் இயற்கையாக மரணம் அடைந்தாலும் இந்த தொழிலாளர் நல வாரியத்தில் சேர்ந்தவங்களுக்கு உதவித்தொகைகள் அவங்களுக்கு வழங்குகிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த பண உதவிகள் அனைத்தையும் அரசாணை எண் 102/8/11/2011 தொழிலாளர் மற்றும் வேலைவாய்ப்பு துறையின்படி இவ்வாரியங்களின் நலத்திட்ட உதவிகளுக்கான பணப்பயன்கள் நேரடியாக பதிவு பெற்ற தொழிலாளர்களின் வங்கி கணக்கில் செலுத்தப்படும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அவர்களுக்கு மருத்துவ காப்பீட்டு திட்டமும் கொடுக்குறாங்க. மாண்புமிகு முதல்வர் அவர்களின் விரிவான மருத்துவ காப்பீட்டு திட்டம், இந்த காப்பீட்டு திட்டத்தில் ஒரு குடும்பத்திற்கு வருடம் 100,000 வீதம் வழங்க வழிவகை செய்யப்பட்டுள்ளது. சில குறிப்பிட்ட சிகிச்சை முறைகளுக்கு ஒரு வருடத்திற்கு 150,000 ரூபாய் வரை வழங்கப்படுகிறது. இத்திட்டத்தில் 116 சிகிச்சை முறைகளும், 113 தொடர் சிகிச்சை வழிமுறைகளும் மற்றும் 23 நோய் பரிசோதனை கண்டுபிடிப்பு முறைகளும் வழிவகை செய்யப்பட்டுள்ளது. தமிழ்நாடு கட்டுமானம் மற்றும் இதர 16 அமைப்புசாரா தொழிலாளர்கள் நல வாரியங்களில் பதிவு பெற்ற தொழிலாளர்களுக்கு இத்திட்டத்தில் நிபந்தனைகளுக்குட்பட்ட பயன்பெறும் வழிவகை செய்யப்பட்டுள்ளது. தமிழ்நாடு கட்டுமான தொழிலாளர்களின் குழந்தைகளுக்கு நற்பெயர் பெற்ற தனியார் பள்ளிகளின் மூலம் உயர்கல்வி வழங்கும் திட்டம், அரசு பள்ளியில் கல்வி பயின்று அறிவு கூர்மையான கட்டுமான தொழிலாளர்களின் குழந்தைகளுக்கு அந்தந்த பகுதியில் சிறந்த தனியார் பள்ளிகள் மூலம் தரமான கல்வி வழங்கும் வகையில் தமிழ்நாடு கட்டுமான தொழிலாளர் நல வாரியத்தின் பதிவு பெற்ற தொழிலாளர்களின் குழந்தைகளுக்கு சிறந்த தனியார் பள்ளிகளின் மூலம் 6ஆம் வகுப்பு முதல் 12ஆம் வகுப்பு வரை தரமான கல்வி வழங்க தமிழக அரசாணை எண் 14 அறிவிப்பும் வெளியிடப்பட்டுள்ளது. பள்ளி கட்டணம் தனியார் பள்ளி கட்டண நிர்ணயிக்க குழுவால் நிர்ணயிக்கப்படும் கட்டணத்தையும் விடுதி கட்டணத்தையும் 15,000 மற்றும் ஒவ்வொரு மாணவருக்கும் ஆண்டு ஒன்றுக்கு வழங்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அதாவது நன்றாக படிக்கும் நலவாரிய தொழிலாளிகளின் குழந்தைகளுக்கு தனியார் பள்ளியில் சேர்த்து அவங்களுக்கு 15,000 ரூபாயும் ஆண்டுக்கு வழங்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த திட்டத்தில் சேர நம்ம யாரெல்லாம் அணுகணும் அப்படின்றத அலுவலக நம்பரையும் அட்ரஸையும் கொடுத்துருக்காங்க. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, தொழிலாளர் ஆணையர், டிஎம்எஸ் காம்பவுண்ட், தேனாம்பேட்டை ஆஃபீஸ் இருக்குது, ஃபோன் நம்பரு, மெயில் ஐடி இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கூடுதல் தொழிலாளர் ஆணையர், எண் 8 ஜவஹர்லால் மியான் தெரு, காஜா நகர், திருச்சி, தொலைபேசி எண்ணும் மின்னஞ்சலும் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தொழிலாளர் இணை ஆணையர், 63 3வது தெரு, காஜா நகர், திருச்சி, தொலைபேசி எண்ணும் மின்னஞ்சலும் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தமிழ்நாடு கட்டுமான தொழிலாளர்கள் நலவாரியம், 8 வள்ளுவர் கோட்டம் நெடுஞ்சாலை, சென்னை 34, அவங்களுடைய ஃபோன் நம்பர், மின்னஞ்சல். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தமிழ்நாடு உடல் உழைப்பு தொழிலாளர்கள் நல வாரியம், G133, தமிழ்நாடு வீட்டு வசதி வாரியம், சிந்தாமணி சூப்பர் மார்க்கெட் வணிக வளாகம், அண்ணா நகர், கிழக்கு, சென்னை 102, ஃபோன் நம்பர், மெயில் ஐடி இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தொழிலாளர் உதவி ஆணையர் அலுவலகம், சமூக பாதுகாப்பு திட்டம், எண் 19 பெரிய மில் தெரு, விஜயாபுரம், திருவாரூர், தொலைபேசி எண்ணும் மின்னஞ்சலும் கொடுத்துருக்காங்க. நீங்கள் ஃபார்மை நேரடியாகவும் இங்கேயும் போயிட்டு செலுத்தலாம். இது வந்து ஆஃப்லைன் வழியாக செலுத்துறது. என்னென்ன ஆகணும், யாரெல்லாம் இதில் சேரலாம், என்னென்ன நலத்திட்டங்கள் இதில் கொடுக்குறாங்க, என்னென்ன உதவிகள் செய்கிறாங்க, என்னென்ன காப்பீட்டு திட்டங்கள் இருக்குது, யாரெல்லாம் இது பயன்பெறுவாங்க, யாரெல்லாம் சேர்கிறாங்க, A to Z வந்து நம்ம இந்த வீடியோவில் பார்த்துருக்கோம்.
இது இதுவே ஆல்ரெடி 30 நிமிஷம் வீடியோவாக ஆகிடுச்சு. இனிமேல் வந்து ஆன்லைனில் நம்ம இதை போட்டோம்னா எப்படியும் ஒரு மணி நேரம் வீடியோ ஆகிடும். அதனால் என்ன பண்ணலான்னா பார்ட் 2 வீடியோ வந்து நாளைக்கு போடலாம். ஆன்லைனில் இதை எப்படி அப்லோட் பண்ணி பதிவு செய்கிறது அப்படின்றது. இப்போ நம்ம பார்த்தது பார்த்திங்கன்னா இதே ப்ரூஃப் தான். இதை வந்து ஃபார்ம் ஃபில் பண்ணி நேரடியாக இந்த அலுவலகத்துக்கு நம்ம அனுப்பலாம், இல்லை நேரில் போய் சொல்லலாம். உங்களுக்கு ஏதாச்சும் சந்தேகம் இருந்தால் இதில் கொடுக்குற மொபைல் நம்பருக்கு நீங்கள் ஃபோன் பண்ணியும் கேட்டுக்கலாம். நம்ம நாளைக்கு பார்த்தீங்கன்னா ஆன்லைனில் எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்ற நாளைக்கு பார்ட் 2 வீடியோவாக பார்க்கலாம். இதுபோல் இந்த வீடியோவை அதிகம் ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா இதில் பல தொழிலாளிகளுடைய ஒரு நல திட்டங்களும் நல வாரியங்களும் அமைந்துள்ளது. அவர்களுக்கு இது போய் சேரணும். நிறைய பேர் இதில் வந்து சேராமல் இருக்காங்க. இப்போது கொரோனா சுச்சுவேஷனில் கூட நிறைய பேருக்கு 2000 ரூபாய் கொடுத்தாங்க. நிறைய பேர் வேலை இல்லாமல் வீட்டில் இருந்தாங்க. அப்போ தான் இந்த நலவாரியத்தை பற்றியே நியூஸ் எல்லாம் நிறைய பேர் சொன்னாங்க. அப்போ எல்லாமே கேட்டாங்க, நலவாரியம் என்ன நலவாரியம், அமைப்பு சாரா நலவாரியம், கட்டுமான தொழிலாளர் நலவாரியம் அப்படின்றாங்க. இது எப்படி போய் சேருது அப்படின்னு நிறைய கேள்விகள் இருந்துச்சு. இந்த கேள்விகள்லாம் இந்த வீடியோ ஒரு பதிலாக இருக்கும்ன்ட்டு நான் நம்புகிறேன். நாளை இது தொடர்பான ஆன்லைன் விண்ணப்பம் எப்படி நம்ம பதிவு செய்வது தொடர்பான பார்ட் 2 வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.